ஐடியாலஜியா ஆர்எஸ்எஸ் எதுக்குறாங்களா இல்ல ஓட் பேங்க் பாலிடிக்ஸ்க்கா எதுக்குறாங்களா? இல்ல, இப்போ இவங்க வந்து கேரளாவை பத்தி நண்பர் சொல்றாரு இல்லைங்களா, இவங்க சொல்லக்கூடிய அந்த பசுவதை தடை சட்டத்தை கேரளாவில் கொஞ்சம் சொல்ல சொல்லுங்களேன். கேரளாவில் வந்து இட் இஸ் நார்மல், ஆப்பம் வித் பீஃப் கறி நார்மல் எக்ஸாம்பிள். அங்கே வந்து நீங்கள் பசுவதை தடை சட்டத்தை வந்து நீங்கள் சொல்லவே முடியாது. நாகாலாண்டில் போய் சொல்ல சொல்லுங்களேன், பசுவதை தடை சட்டம் வந்து நாங்கள் கடைபிடிக்கிறோம், ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் உள்வாங்கிறதுனால பிஜேபி வளருது அப்படின்ற அந்த ஈக்குவேஷனை வந்து நீங்கள் யூ கெனாட் அப்ளை டு நாகாலாண்ட். கம்ப்ளீட் கிறிஸ்டியன் ஸ்டேட்டு, அலேலுயா ஜெப கூட்டத்தில் நரேந்திர மோடி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஆனோம், இவங்க வந்து அம்பேத்கரை எதிர்த்தாங்க, அம்பேத்கரை இவங்களை வாழ்நாள் முழுக்க எதிர்த்தாங்க. அதே மாதிரி காந்தி கொலையில் சம்மந்தம் இல்லைன்னு, அது ஏற்கனவே நிறைய நெகோ இதெல்லாம் வந்துருச்சுன்னு. இன்றைக்கும் ஆர்எஸ்எஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் நாதுராம் கோட்ஸேவோட அஸ்தி கரைக்கப்படாமல் வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் அகண்ட பாரதத்தை விரும்பினார். அந்த அகண்ட பாரதம் இன்னும் கிடைக்கும் போது தான் அவருடைய அஸ்தி கரைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அங்கே வச்சுருக்காங்க. இதில் இந்த ஓட் பேங்க் பாலிட்டிக்ஸ் பற்றி சொல்கிறாங்களே, இனிமேல் பட்டு நரேந்திர மோடின்ற ஒரு பிம்பத்தை வச்சோ இல்லை இந்த மாதிரி வேறு இந்த இந்துத்துவ கொள்கைகளை சொல்லியோ 10 வருஷம் ஏமாந்தாச்சு, ஆட்சிக்கு வந்தாச்சு. இதுக்கு மேலே வந்து இவங்களுக்கு அந்த விஷயங்கள் இல்லை. அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு ராமநவமி ஊர்வலத்தில் கோட்ஸே படத்தை கொண்டு போகிறாங்க. இவங்க நடந்த ராமநவமி ஊர்வலங்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மசூதிகளை நோக்கி நடந்தது. தமிழகத்தில் பிள்ளையார் கரைக்கிறது நம்ம சின்ன வயசுலேருந்து சாதாரணமாக போய் பிள்ளையாரை கரைச்சிட்டு அது உள்ளே இருக்கிற துட்டை பிடுங்கிறதுக்காக நம்மெல்லாம் போட்டி போடுவோம். அது வந்து 1991 அது வந்து மசூதி வழியாக போகணுன்னு சொல்லிட்டு ராமகோபாலன் அதில் பிரச்சனை பண்ணுறார். ஏன்னா சவுக்கார்பேட்டையில் மார்வாடிகளுக்கும் தமிழ் வணிகர்களுக்குமான சண்டை, அந்த சண்டையை சாதாரணமாக இருந்த விநாயகர் கையில் துப்பாக்கி கொடுத்து ஆயுதம் கொடுத்து ஆயுததாரியாக அவரை மாற்றி பெரிய அளவுக்கு அவரை ப்ரொஜெக்ட் பண்ணி அவரை அந்த அளவுக்கு கொண்டு வராங்க. ஸோ இந்த ஓட் பேங்க் பாலிடிக்ஸில் வந்து இவங்க வந்து டினே ஆகுறாங்க. இப்போ கலவரம் நடந்த விநாயகர் சிலை எண்ணிக்கை தமிழ்நாட்டில் உயர்ந்ததுக்கும் விநாயகர் சிலை ஊர்வலங்கள் தமிழ்நாட்டில் உயர்ந்ததுக்கும் பிஜேபி வளர்ந்ததுக்கும் சம்மந்தம் இருக்கா? பிஜேபி நீங்கள் 80களிலேருந்து இருக்கு, 1980களிலேருந்து இது இருக்கு. நீங்கள் இப்போ இந்த கிட்டத்தட்ட இந்த 40 ஆண்டு காலத்தில் நீங்கள் சொல்லுங்கள், அப்படி வளர்ந்துருக்கா? சங்க பிஜேபி வந்து வளர்ந்தது வளரலன்றதுக்கு வளர்ந்தா அவர் பயப்படுறாரு. அவங்க அவர் என்ன சொல்கிறாருனா அதனால தான் பயப்படுறாங்க, பேரணி போனால் அங்கே எண்ணிக்கையில் செய்ய வளரலை அப்படின்றதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நான் ஹார்ட் கோர் இந்துத்துவா பேசின எச் ராஜா, ஹார்ட் கோர் இந்துத்துவா பேசின பொன் ராதாகிருஷ்ணன், ஹார்ட் கோர் இந்துத்துவா பேசின இல கணேசன் இவங்கெல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கு அண்ணாமலைன்னு ஒரு கேரக்டர், அவர் வந்து ஹார்ட் கோர் இந்துத்துவா எங்கேயுமே பேசல. அவர் அந்த கேரக்டரை மச்சும் தான் இன்னைக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இவங்க வராங்க. அப்போது இவங்களே தமிழகத்தில் வளரணும்னா ஹார்ட் கோர் இந்துத்துவான்ற அந்த கேரக்டரை உதாசீனப்படுத்திட்டு தள்ளிட்டு தான் நம்ம வளர முடியும் அப்படின்ற கான்செப்டுக்குள்ளே இவங்க வந்துட்டாங்க. தமிழ்நாட்டில் இந்துத்துவா எடுபடாதுன்னு பாஜக நினைக்குது, இல்லாட்டியே அண்ணாமலை எக்ஸ்பிரிமெண்ட். இன்னொன்று கேட்டுக்கோங்க, இது வந்து முழுக்க ஆர்எஸ்எஸ்ஸும் கலவரமும் அப்படின்னு ஒரு நீங்கள் லிஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு இன்குவைரி கமிட்டியே இந்தியாவில் நடந்திருக்கு. எங்கெங்கே இவங்க கலவரம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சொன்னால் ராஜீவ்காந்தி சொன்னார் இல்லையா, 3 டைம் பேன் பண்ணப்பட்டதுன்னு. அந்த மாதிரி பேன் பண்ணப்பட்ட இன்னொரு அமைப்பு எது, இஸ்லாமிய அமைப்புகள், பீப்புள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா பேன் பண்ணப்பட்டிருக்கு, சிமி பேன் பண்ணப்பட்டிருக்கு. அது எதுக்காக பேன் பண்ணப்பட்டிருக்கு? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவை பேன் பண்ணது நரேந்திர மோடி. ஏன் பேன் பண்ணுறாங்க? மத துவேஷத்தை பரப்புகிறாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் முன்னாடி வந்து இந்த கலவரங்களை மத துவேஷத்தை பரப்பி பல்வேறு விஷயங்களை பண்ணதுனால தானே காந்தி இறந்தப்பமும் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தப்பமும் பாபரி மஸ்ஜித் இடிக்கப்பட்டப்பமும் இது பண்ணாங்க. அப்போது ஆர்எஸ்எஸ் வந்து மீனாட்சிபுரம் கலவரம் ஆர்எஸ்எஸோட ரோல் இருக்குது, மீனாட்சிபுரம் கலவரத்தில் தமிழகத்தில் ஆர்எஸ்எஸோட ரோல் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு ஜுடிஷியல் என்கொயரி கமிஷன்லேயே அதில் நீங்கள் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவையும் ஆர்எஸ்எஸையும் ஒரே தட்டில் தான் வைக்க போகிறீங்க? ஆமாம், நீங்கள் நான் பேன் ஒரே தட்டில் வைக்கலைங்க. நான் பேன் பண்ணப்பட்ட அமைப்புகளில் ரெண்டு அமைப்புகளில் நான் உதாரணம் சொல்கிறேன் ரைட்டுங்களா. ஒருத்தன் வந்து சாவரான் அப்படின்னா ஒருத்தன் டிபியில் செத்துருப்பான், இன்னொருத்த வந்து எய்ட்ஸ்ல செல்ல. பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மத துவேஷத்தை பண்ணிச்சு தடை பண்றாரு திரு மோடி. அப்ப அடுத்த க்வெஸ்சன் என்ன, ஆர்எஸ்எஸ் மத துவேஷம் பண்ணது தடை பண்ணணும் பண்ணதுனாலதான் முன் அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களால தடை செய்யப்பட்டது ரைட்டுங்களா. காந்திய சுட்டுக் கொள்றதுக்கே 2 முறை சதி நடந்தது. அதை வந்து கோவிந்த் வல்லப பந்துக்கிட்டையும்
ஒரு மெட்டீரியலோட எடுத்துகிட்டு வந்து காட்டுறாங்க. ஆர்எஸ்எஸ் இந்த மாதிரிலாம் பண்ணுதுன்னு மலைகான் குண்டு வெடிப்புன்னா பிரக்யா அவங்களோட என்ன காந்தி படத்தை துப்பாக்கியால் சுட்ட ஒரு சன்னியாசினி வந்து ஊடகங்களில் வெளிப்படலையா? காந்தியை இப்போ எம்பியாக இருக்காங்க அவங்க துப்பாக்கியால் சுட்ட விஷயங்கள் ஊடகங்களில் வெளிப்படலையா? இவங்க ஆட்சிக்கு நீங்கள் சொன்னீங்களே பாஜக ஆர்எஸ்எஸோட லிங்க் இருக்கிறவங்களாம் நீதிபதி ஆகிட்டாங்க மந்திரி ஆகிட்டாங்கன்னு ஒருத்தரையாவது தைரியம் இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் மகாத்மா காந்தி ஏற்றுக்கலன்னு மகாத்மா காந்தி சமாதிக்கு போகமாட்டோன்னு சொல்லுங்களேன் சொல்ல முடியாது. அம்பேத்கரை ஏற்றுக்கலன்னு மகாராஷ்டிராவில் போய் சொல்ல சொல்லுங்கள், ஏற்றுக்க முடியாது, சொல்ல முடியாது. இங்கே வேணால் பெரியாரை எதிர்ப்பாங்க, இங்கே பெரியாரை எதிர்ப்பாங்க. ஏன்னா இந்த மண் தான் ஆரியத்துக்கும் திராவிடத்துக்கும் இடையான மிக கடுமையான போராட்டத்தில் தனியாக நின்று ஜெயிச்ச மண். கேரளா கிடையாது, ஆந்திரா கிடையாது, அதெல்லாம் திராவிட மண். எப்பவுமே வட இந்திய ஆட்சியாளர்களால் தக்காண பீடபூமிக்கு தெற்கே வந்ததாக வரலாறே கிடையாது. இங்கே சேரனும் சோழனும் பாண்டியனும் விளையாடிய மண் தான் இந்த மண், ரைட்டுங்களா? இந்த மண்ணுக்குள்ள மிக கடுமையான போராட்டம் ஆரியர்களை எதிர்த்து நடந்த தந்தை பெரியார் தலைமையில் நடந்த போராட்டம் நடந்த மண்ணாக இது இருப்பதால் இவங்களால் உள்ளே வர முடியல, இன்னைக்கு வரைக்கும் வர முடியல. கேரளாவில் அக்செப்டட், எவ்ரிபடி இஸ் அக்செப்டட். ஆனால் கேரளாவுக்குள்ளேயும் இவங்க விளையாடலாம் முடியாது அங்கே அதை வந்து ஃபைட். இத்தனைக்கும் கேரளாவில் தென்னிந்தியாவிலேயே அதிகமான ஆர்எஸ்எஸ் வளர்ந்தால் பிஜேபி வளருன்றாங்க இல்லையா, தென்னிந்தியாவிலேயே அதிகமான ஆர்எஸ்எஸ் சாக்காக்கள் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளா. கேரளாவுடைய ஓட் பர்சன்டேஜ் இவங்க எவ்வளோ? இல்லை அங்கே பாஜக வளர்ச்சிக்கு வந்து அது உதவி பண்ணலையா? எவ்வளோன்னு சொல்லுங்க. இல்லை கேட்போம் அங்கே லெஸ் தென் 10%. அங்கே பாஜக வளர்ச்சிக்கு உதவி பண்ணலையா? செக் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். ஆனால் கூட இவங்களால மேலே வர முடியல, ரைட்டுங்களா? இவங்க சபரிமலை பிரச்சனையை பண்ண அந்த அங்கே நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட இவங்களால ஜெயிக்க முடியல.